ஃப்ரெண்ட்ஸ், நம்மளில் 60% மேலே இருக்கிறவங்க எல்லாருமே ஒபிசிட்டி தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்மளோட பாடியை வந்து ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணணும், லீன் மசில் பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. உடனே எல்லாம் ஜிம்மில் ஜாயின் பண்ணி வெயிட் லிஃப்டிங் அண்ட் கார்டியோ எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரிசல்ட் ப்ராப்பராக இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அதாவது அவங்க நினச்ச மாதிரி அந்த ஃபாஸ்ட் ரிசல்ட் இருக்காது. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ண மட்டும் போகாது, நம்ம ஃபுட்டு நம்ம ப்ராப்பராக எடுத்த மட்டும் தான் நம்ம மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ண முடியும், அந்த நம்ம வெயிட் லாஸும் பண்ண முடியும். இந்த மாதிரி மெட்டபாலிஸ் லெவல்த்தை பூஸ்ட் பண்ணி அண்ட் கான்ஸ்டன்ட்டாக நம்மளுடைய ஃபேட்டை மெல்ட் பண்ணுற மாதிரி ஃபுட்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் தவறாமல் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். பார்க்க ஃபுட்னு பார்த்தீங்கன்னா எக். எக் வந்து நியூட்ரிஷன் பவர்ஸ்ன்னு சொல்லலாம். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி எக் மேலே எல்லாருக்குமே தப்பான கன்வெர்ட் இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ல இருக்க எல்லோ சாப்பிட்டா நம்மளோட ஃபேட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் பாடியில்னு சொல்லிட்டு எல்லாருமே தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தோம். ஆனால் நிறைய சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த எல்லோ ஏக்கில் இருக்கிற ஃபேட் வந்து குட் ஃபேட் தான், அது நம்ம பாடிக்கு தேவைப்படுற ஃபேட்டு தான். ஸோ அதை எடுக்கிறதுனால எந்த ஒரு ஃபேட் பர்சன்டேஜ் நம்ம பாடியில் இன்க்ரீஸ் ஆக சொல்லிட்டு அவங்க ரிசர்ச் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. டெய்லி ஒரு ஹோல் ஏக் நம்ம எடுக்கிறதுனால நம்ம பாடியை வந்து நம்ம கார்டியக் ப்ராப்ளத்தை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எக்கில் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டின் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளோட நேச்சுரலாக நம்ம பாடி வந்து ஃபேட் லாஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுனா அந்த ஹை ப்ரோட்டின் கண்டென்ட் வந்து நம்ம மெட்டபாலிசம் வந்து 30-40% வந்து பூஸ்ட் பண்ணும். அண்ட் செகண்ட் ஃபுட் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஃபிஷ். ஃபேட்டி ஃபிஷ் லைக் சால்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ஃபேட்டி ஆசிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்லேருந்து ரிடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அந்த ஃபேட்டி ஆசிட் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ப்ரொமோட் பண்ணும் பாடியை. இந்த ஃபேட்டி ஃபிஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீனும் இருக்கும், அதுவும் இல்லாமல் ஒமேகா 3 ஆசிட் இருக்கிறதுனால அது நேச்சுரலாக நம்ம பாடி வந்து வெயிட் லாஸ் பண்ண ப்ரொமோட் பண்ணும். அண்ட் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம வயிறை வந்து ரொம்ப நேரத்துக்கு ஃபுல்லாக வச்சுருக்கோம் அண்ட் நம்மளோட சுகர் லெவல் வந்து ஸ்பைக் ஆகும் பார்த்துக்கும். அண்ட் அதில் இருக்கிற ப்ரோட்டீன் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மெட்டபாலிசம் லெவலையும் பூஸ்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு 100 கிராம் ஃபேட்டி ஃபிஷ் நீங்கள் எடுக்கிறதுனால அது நீங்கள் வெயிட் லாஸும் பண்ணும், மெட்டபாலிசம் லெவலும் பூஸ்ட் பண்ணும். ஃபுட் ஃபுட்டிங்னு பார்த்தீங்கன்னா யோகாட். எல்லா யோகாட்டுமே வெயிட் லாஸ் பண்ணாது, ஃபுல் ஃபேட் கிரீட் யோகாட்டில் தான் ஹை நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது, அதுதான் வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஃபுல் ஃபேட் கிரீக் யோகாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்சியம் பொட்டாசியம் அண்ட் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவில் இருக்கும். அதில் இதில் இருக்கிற எல்லா நியூட்ரிஷன் சேர்ந்து தான் நம்மளோட பாடியோட மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லை இதில் வந்து ப்ரோபயோட்டிக் சொல்கிற பாக்டீரியா, அது இட்ஸ் குட் பாக்டீரியா தான். இந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா நம்ம கட்ஸுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டமக்கில் வர இந்த டிஸார்டர் லைக் டயரியாலாம் வராத அளவுக்கு அதை ப்ரிவென்ட் பண்ணும். அது மட்டும் இதில் வந்து ஹை ப்ரோட்டீன் கண்டதுனால நம்மளோட மசில் மாஸ் வந்து லாஸ் ஆகாமல் மெயின்டைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடி நார்மலாக பண்ணுற ஃபேட் லாஸை விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப நேரம் பசிக்காத அளவுக்கு நம்மளோட ஸ்டமக் பார்த்திங்கன்னா ஃபில்லாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல் ஃபேட் க்ரீக் யோகாவில் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆசிட் இருக்குது. அந்த ஆசிட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேட் பர்னிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நீங்கள் வந்து இதுவே நீங்கள் வந்து லோ ஃபேட் யோகாட்டில் போனீங்கன்னா இந்த ஆசிட் இருக்கா. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் ஃபேட் யோகா மட்டும் தான் நீங்கள் எடுத்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து நல்லா நடக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக அந்த யோகாட் வந்து உங்களோட வெயிட் லாஸ் டயட்டில் ஆட் பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். லைக் எப்படி பண்ணால் ஒரு ஸ்மூத்தியாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு சாலடில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வெயிட் லாஸ் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். நம்ம பார்க்க போகிற ஃபோர்த் ஃபுட்னு பார்த்தீங்கன்னா சில்லி பேப்பர்ஸ். சில்லி பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் ஹீட் கண்டென்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாது. சில்லி பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும், அது என்ன பண்ணால் நம்ம பாடியோ செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். சில்லி பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்சிசம் சொல்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும், அது என்ன பண்ணணும் நம்ம பாடியில் இருக்கிற வெயிட்டை பார்த்தீங்கன்னா ரிடியூஸ் பண்ணும். இந்த கேப்சிசம் ஆன்டிபாடி பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற கேலரிஸ் வந்து ரொம்ப வேகமாக பர்ன் பண்ணும். அப்படி பர்ன் பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக வந்து ஃபேட் லாஸ் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் சில்லி பேப்பர் தாராளமாக உங்கள் டயட்டில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும்னா உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அது டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சில்லி போர்டு வந்து உங்கள் டயட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பேப்பர் கொஞ்சம் காரமாக இருக்கும், ஸோ உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணி நீங்கள் வெயிட் லாஸை அச்சீவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபிஃப்த் ஃபுட்னா பார்த்தீங்கன்னா நட்ஸ். பாதாம், பிஸ்தா, வால்நட்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் நட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த நட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் மார்னிங் இல்லை மிட் ஈவினிங்கில் உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் எடுக்கும்போது ஸோ நீங்கள் வந்து வேறு ஒரு அன்ஹெல்த்தி ஃபுட்டை எடுக்காத அளவுக்கு நட்ஸ் வந்து பார்த்துக்கோம். நட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் அண்ட் குட் ஃபேட் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது அது ரொம்ப சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹை கேலரிஸ் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்திங்கன்னா உங்கள் வெயிட் லாஸில் வந்து கண்டிப்பாக அது டிஃபெக்ட் பண்ணும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்காமல் ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் நட்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் நட்ஸ் எடுத்து ரொம்பவே நல்லது வெயிட் லாஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நட்ஸை வந்து வெறும் நட்ஸ் தான் எடுக்கணும். நீங்கள் வந்து சால்ட்டு போகிறது இல்லை நான் வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றேன் இல்லை நான் அந்த நட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றேன் அப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு. அது கண்டிப்பாக உங்கள் வந்து வெயிட் லாஸுக்கு மிகப்பெரிய தப்பாக போய் முடியும். நம்ம பார்க்க போகிற சிக்ஸ்த் ஃபுட்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ. க்ரீன் டீ பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு ஹெல்த் பூஸ்டிங் பிவரேஜ்னே சொல்லலாம். நீங்கள் க்ரீன் டீயை எப்போ வேணாலும் எந்த டைம் வேணாலும் எடுக்கலாம். பட் ஒரு விஷயம் அதில் நீங்கள் சுகர் ஆட் பண்ணாமல் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் அதில் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸை நீங்கள் வந்து லூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். நீங்கள் சுகர் பதிலாக ஒரு ஹாஃப் லெமன் நீங்கள் யூஸ் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாகவும் சரி அது ஆக்சுவலாக டேஸ்ட் வைஸும் சரி பெனிஃபிட் வைஸும் ரொம்ப நல்லது. க்ரீன் டீ பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து
ஹார்ட் டிசீஸ் அண்ட் கேன்சர் வந்து ப்ரிவென்ட் பண்ணோம். அது இல்லாமல் க்ரீன் டீ பார்த்தீங்கன்னா கெஃபீன் இருக்கிறதுனால அது நேச்சுரலாகவே நம்ம பாடி வந்து வெயிட் லாஸ் ப்ரொமோட் பண்ணோம். அண்ட் நம்ம பார்க்க போகிற கடைசி ஃபுட்னு பார்த்தீங்கன்னா காஃபி. இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா முக்காசி பேரால் காஃபி இல்லாமல் இருக்கவே முடியாது. அவன் காலையில் இருந்தோடனே காஃபியை குடிச்சிட்டு தான் மறுவாலே பார்ப்பாங்க. அது மாதிரி ஆளுகிட்ட போயிட்டு இப்போ நீ காஃபி குடிச்சா வெயிட் லாஸ் ஆகும் சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், காஃபியில் பார்த்தீங்கன்னா கெஃபீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அது அதிகமாக இருந்தாலும் நம்மளோட எனர்ஜி லெவலும் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது நம்ம மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம வந்து வெயிட் லாஸ் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பண்ணுவோம். நிறைய ஆராய்ச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக ஜிம்முக்கு போகிறத விட காஃபி குடிச்சிட்டு ஏர்லி மார்னிங்கில் ஜிம் போய் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அவங்கள விட 2 மடங்கு அதிகமாக கேலரிஸ் பர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கெஃபின் பார்த்திங்கன்னா நம்ம மெட்டபாலிசத்தில் பார்த்திங்கன்னா 10-15% வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லிட்டு அதே ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் வந்து இந்த காஃபியில் வந்து சுகர், க்ரீம், ஹைஃபேட் மில்க்லாம் நீங்கள் யூஸ் பண்ண மட்டும் தான் இந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ பெனிஃபிட்லாம் கிடைக்குன்னா நீங்கள் வந்து பிளாக் காஃபி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா தான் காஃபி வந்து வெயிட் லாஸ் நல்லதாக இருந்தாலும் அதுக்கு நிறைய சைட் எஃபெக்ட் இருக்குது. அந்த சைட் எஃபெக்ட்லாம் உங்களுக்கு வராமல் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 100-400 mg காஃபி மட்டும் நீங்கள் ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினா எந்த சைட் எஃபெக்ட் இல்லாமல் நீங்கள் வந்து வெயிட் லாஸும் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய மெட்டபாலிசத்தில் பூஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் இருக்க ஃபேட்டை நீங்கள் மெல்ட் பண்ணலாம். எந்த ஒரு கவலை இல்லாமல் நீங்கள் தாராளமாக சாப்பிடவும் செய்யலாம், வெயிட் லாஸும் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.